ஜேஆர்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா இவன் சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தா தானே யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவைகளோட சவுண்ட் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா மொல்லமாக இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூருக்கு பக்கத்தில் ஒரு அருமையான கிராமம் மாம்பாக்கம் சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போ லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். அந்த லொக்கேஷன் ரெடி ஆனவுடனே அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த இடத்துக்கு வந்தவுடனே சமைக்கணுன்றதை தாண்டி இந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஆனால் நம்ம வந்த வேலை ரொம்ப முக்கியம், டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சமைக்க போகலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம சமைக்க தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சிக்கன் சுக்கா, அது கூட ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் 65. இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். முதல்ல சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுருக்கோம். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்க்குறோம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் 2 பீஸ் ஏலக்காய், 2 பீஸ் கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, அது கூட பிரிஞ்சி இலை, கல்பாசி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு, அவ்வளோதான். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சட்டியில் குக்கரை பார்த்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், சட்டி சூடாகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹை ப்ரெஷரில் வச்சிடாதீங்க. ஏன்னா சட்டி சூடாக ஆரம்பிச்சதுன்னா அந்த டெம்பரேச்சர் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ இது வார்மாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் எப்போதும் நீங்கள் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காரம் ஃபுல்லாக எண்ணெயில் இருக்குதுன்னா அந்த டிஷ்ஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் எண்ணெய் போட்டவுடனே முதல்ல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம். மட்டன் தான் எப்போதுமே சுக்காவுக்கு ஸ்பெஷல். பட் நிறைய பேர் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க, இல்லை சில பேருக்கு வந்து சிக்கனில் செஞ்சால் பிடிக்கும். அதனால தான் இந்த வேரியேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம மட்டன் சுக்கா ப்ரிப்பரேஷனுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் நம்ம குசைனில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து பெரிய வெங்காயம் வந்து லேட்டர் சைஸ்லாம் வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எந்த இதுலேயுமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் உருப்படி தூக்கலாகவே இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணிப்போம். இந்த சின்ன வெங்காயம் குக் ஆன உடனே நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான தக்காளியும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பிழுதை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பிழுதை நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். சும்மா ரஃப் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சுக்காக்கு அதிகமாக தேவைப்படாது. வெங்காயம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் வதங்கணுன்றது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வதங்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டேஸ்ட் கிடைக்காது. அதேமாரி கம்மியாக போட்டாலும் ப்ராப்பரான டேஸ்ட் கிடைக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துட்ருக்கோம். அதேமாரி தக்காளி சேர்த்த உடனே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், உங்களுக்கே போர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், உடனே உப்பு சேர்த்துருங்க. அது என்ன பண்ணணும்னா உடனே குக்கிங் ஈஸியாக இருக்கும். உங்களோட குக்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான இன்க்ரீடியன்ட் அது போட்டதுக்கப்புறம் கரெக்டான குக்கிங் மெத்தட் இது ரெண்டுத்தையுமே பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ அதுதான் இதோடைய ஒரு மெயின் கீ. இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இந்த உப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போயிட்டு இந்த தக்காளி அரிச்சு உடனே குக் பண்ணிவிடுவோம் அப்படி. அதனால் நம்ம சுக்கா டக்குன்னு ரெடி ஆகிடும்.
ஸோ தக்காளி ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்பு பொடி, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். இப்போ சிக்கன் நம்ம பண்ணுறதுனால நம்ம மட்டன் மாதிரி வந்து ஒரு குக்கர்லேயோ இதுலேயோ போட்டு குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சிக்கனை போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாம் திரண்டு வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஸ்பைசி லெவல் ஏற்றணும் இறக்கணும்னா கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் போட பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சிக்கனை உள்ளே இறக்கி விட போகிறோம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ காரத்துக்கு நான் இன்னும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன். அதே மசாலா கொஞ்சம் நான் தூக்கலாக போட்டுக்கிறேன். ஏன்னா பார்க்க பார்த்து வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை லைட்டாக வதக்கிட்டு தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. சுக்கான்றதுனால கம்மியாக சேர்த்துட்டு இந்த சிக்கன் குக் ஆகணும், இந்த மசாலா அதோட சேர்ந்து ஜெல் ஆகணும். இது ரெண்டு தான் ப்ராசஸ். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோ தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட தண்ணியில் சும்மா தக 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 தகன் சுண்டி கலரை பார்த்தாலே சும்மா பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இவர் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் அப்படியே ட்ரையாக கிண்டி விட்டுட்டு கடைசியாக மல்லி அப்படி மலைச்சாரல் மாதிரி போட்டு எடுத்தோன்னா சுக்கா சுகமாக இருக்கும் பாருங்கள். வா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு தேவையான மல்லி இலைய மலைச்சாரல் மாதிரி போட்டு விடுவோம். போட்டுட்டு இவரையும் அப்படியே கூட சேர்த்து ஒரு பேரட்டை பரட்டணும். இப்போ ஃபைனல் டச், ஃபைனல் டச்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைனல் டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இந்த பெப்பர் பவுடர் எப்படி இருக்குன்னா, நம்ம போட்ட முதல்ல இந்த பெப்பர் பவுடர் அந்த மசாலாவோட சேர்ந்து இருக்கும். இப்போ போடுறது சாப்பிட பார்த்தது ஷார்ப் ஸ்பைசினஸை கொடுக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துட்டு, லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் லெமன் சேர்க்கணும். நான் இப்போ சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஆஃப் பண்ண பார்த்தா அதை நான் அதை சேர்க்க போகிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கடைசி பரட்ட போகிறோம். கலரை பார்த்தோன்னே சாப்பிடும் போல இருக்குல்ல, நல்லா சுண்டி செம்மையான கலரில் இருக்குது. அதுவும் சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் இதை பேசிகிட்டே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தேவையெல்லாம் கூட எடுத்து சாப்பிட்ருவேன் அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளேவரில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி தான் இருக்குது. ஆ, நெக்ஸ்ட்டு இவனை ஆஃப் பண்ணுறோம். இப்போ இவனை புழிய போகிறோம். சும்மா பயங்கரமாக சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே சாப்பிடும் போல இருக்குது. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் டிஷ்ஷை செஞ்சுட்டு ரெண்டுத்தையும் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைல் 65. வாங்க அதை செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்கன் 65க்கு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மேரினேஷன் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல எப்போதுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் போடுற மேரினேஷன்லாம் ஈஸியாக பென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. 65 மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 65 தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஏன்னா இதுதான் அந்த கோட்டிங், டெக்ஸ்சர் ப்ளஸ் டேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரப்போகுது. இப்போ கருவேப்பிலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம். இதுக்கு தேவையான பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சேர்த்த பச்சை மிளகாய்,
கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், உப்பு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உப்பு ஒன்றோட ஒன்று சேராமல் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், இல்லைனா அங்கங்கே வந்து உப்பு அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இதை நீங்கள் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இது எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாவு ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. 65க்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இதை சேர்த்துட்டு நம்ம இப்போ மாவு எதுவுமே ஆட் பண்ணல, இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு மாவு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு 45 minutes சிக்கனை ஊற வச்சாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ கலர் அந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டான கலர் வருன்றதுக்கு இந்த ரெசிபி தான் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் மொல்லமாக ஃப்ரை பண்ணணும், அதேமாதிரி ஆயில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்க டெம்பரேச்சரில் உடனே நீங்கள் நிறைய சிக்கன் போட்டுருங்க, அப்படி போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் டைம் குக் பண்ண முடியும், அதேமாரி அந்த டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி வந்து ஆயில் சூடாக இருக்க பார்த்து கம்மியான சிக்கன் போட்டிங்கன்னா உடனே கலர் ஆகிடும், வேகாது. ஸோ இல்லை நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுல போட்டிங்கன்னா அந்த மாவு எல்லாமே தனித்தனியாக போயிடும், அது உன்னோட வந்து சேர்ந்து வராது. ஸோ ஃபைனல் பேட்சும் நம்ம போட்டு எடுத்தாச்சு, இப்போ நம்ம ரெண்டு டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். என்ன ஆளை காணோம், டிஷ்ஷு மட்டும் இருக்குன்னு பார்க்குறீங்களா? டிஷ்ஷை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படியே வந்து அம்மா அப்படியே வந்து உட்காந்து இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச 65 கலர் கிளர் எதுவுமே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மலான இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் 65. எந்த மசாலா எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சிக்கன் உள்ளே மசாலா இறங்குறதுக்கு வெளில இருக்க கோட்டிங் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எக்ஸலண்ட் ரெண்டு சிக்கன் டிஷ் உங்களுக்காக. நெக்ஸ்ட்டு நம்மளோட சுக்கா எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணலாம். மட்டனில் மட்டும்தான் சுக்கா ஃபேமஸாக இருக்கணுமா என்ன, இங்கே சிக்கனில் இருக்கக்கூடாதா? அதுக்கு தான் அந்த டிஷ் எடுத்து மசாலா ஒன்றோட ஒன்றோட சேர்ந்து அப்படியே ஜெல் ஆகி வேறு மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டுன்னு தான் சொல்லலாம். நான் செஞ்சதுக்காக சொல்ல, இந்த ரெசிபி அப்படி இருக்குது அதை நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.